அறத்தை கற்றுக் கொடுத்த ஐயா வள்ளுவருக்கும் வீரத்தை எண்ணுள்ளே விதைத்த அண்ணன் பிரபாகரனுக்கும் வணக்கம். 1938 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தின் போது தமிழர் பெரும்படை என்று ஒன்று திருச்சியிலிருந்து சென்னைக்கு வந்து இந்தி மொழியை நாங்கள் பேச மாட்டோம் என்று சொன்னதற்கு பதிலாக பெரியார் தமிழ்நாடு தனி தமிழருக்கே என்று பேசியதை பிடித்து கொண்டு நாம் அதில் வெற்றி பெற்றிருந்தால் இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. நீங்கள் சிந்தித்து பாருங்கள், அண்ணன் இவர்களுக்கெல்லாம் வழங்கப்பட்ட தண்டனை 27 ஆண்டுகளாக சிறை கொட்டலில் இருக்கிறார்கள். பேரறிவாளர்கள்லாம் 9 வோல்ட் பேட்டரி வாங்கி கொடுத்ததா வழக்கு, 9 வோல்ட் பேட்டரி வாங்கி கொடுத்ததா. ஆனால் பம்பாயில் சஞ்சய் தத்துங்கிற ஒருத்தர் 93 மும்பை குண்டுவெடிப்பில் 257 பேர் கொல்லப்பட்டாங்க. அதில் ஏகே ஃபார்ட்டி செவன் வச்சிருந்ததான் வழக்கு போட்டு உள்ளே போடுறான். போட்டு 1.5 ஆண்டுகளில் 90 நாள் பிறகு கொடுக்குறான். ஏன் தெரியுங்களா, நான் சொன்ன அண்ணன் திட்டுவார் இருந்தாலும் சொல்லிடுறேன். ஏன்னா நேருவினுடைய ஒப்பாட்டி நர்கிஷனுடைய மகன் அவன் என்பதால் அவனை விடுதலை செய்தார்கள். பாமரத்தினுடைய அற்புத அம்மாளனுடைய மகன் என்பதால் 27 வருஷம் உள்ள வச்சிருக்கான். எல்லாம் ரெண்டு அரசியல் அமைப்பு இருக்கு, ஒன்று பாப்பானுக்கு ஒன்று, நம்மளை மாதிரி பாமரனுக்கு ஒன்று. அதை ஒழிக்காத நம்ம விடுதலையை வென்று எடுக்க முடியாது. 10 வருஷத்துக்கு ஒரு தடவை இயற்கை நமக்கு வாய்ப்பு வழங்கிட்டு இருக்கு. 38ல இந்திய எதிர்ப்பு போராட்டம், 48ல மகாத்மா காந்தியவே கூட்டிட்டான். மகாத்மா காந்தியே காக்க முடியாத உங்களோடு மாநிலங்கள் இருக்க முடியாதுன்னு முடிவு பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. 56ல சென்னை மாகாணத்துக்கு தமிழ்நாடுன்னு பேர் வைக்கணுங்கிறதுக்கு பதிலாக தமிழ்நாடே வேணும்னு போராடி இருந்தா இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. 65ல இந்தி பேச மாட்டோம், இந்தி பேசாத மாநிலங்களுக்கு ஆங்கிலம் ஆட்சி பண்ணிக்கிறது பதிலாக இந்தி பேசுகிற மாநிலங்கள் இந்தியாவோடு இருக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்காது. இதெல்லாம் விட்டுட்டு ஒவ்வொன்றுக்காக போராடிட்டு இருக்க முடியும் சொல்லுங்க. நமக்கு ஒரு சட்டம், அவனுக்கு ஒரு சட்டம். கட்சி ராஜாலாம் என்ன பண்ணாலும் உள்ள போட மாட்டான், எடப்பாடி முதலமைச்சரே போட்டாலும் உள்ள போட மாட்டான். நமக்கு ஒன்னே ஒன்று தான் தோணுது, 24 மணி நேரம் காவல்துறை உங்களை அவர்கள் திட்டியதால் நீங்கள் அமைதியாக இருந்தால் அந்த 24 மணி நேரத்தில் எது நடந்தாலும் வழக்கு போட மாட்டான்னு சொல்லுங்க. உங்களுக்கு பதிலாக நாங்கள் பார்த்துக்கிறோம், சீரியஸாக சொல்றேன். நாங்கள் அடிக்கடி சொல்றோம், உங்களுக்கு சேர்த்து நாங்கள் தான் பாதுகாப்போம். ஆனால் எங்களை 258 பேர் வழக்கில் போடுறீங்க. ஏன் நாம் தமிழர் கட்சி பசங்க போராட மட்டும் போடுறாங்க தெரியுமா, தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் அடையாளத்துக்கு போராடுறான். 100,000 அடைய வேண்டும் என்று போராடுறோம் நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன் அனுமதி கொடுத்தால் இளைஞர் பாசறை 4 எல்லையில் இருந்து வந்து கலைஞர் மாளிகை முற்றுகையிடும், கண்டிப்பாக நம்ம மீட்டெடுப்போம். தமிழ்நாடு அரசினுடைய சட்டமன்ற தீர்மானத்தை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்றால், தமிழ்நாடுக்கு என்று பாராளுமன்றம் அமைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை நிறைவேற்றி வைத்து விடாதீர்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.